பாடங்களை எளிதில் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிமுறை உங்களுக்கு சொல்ல தரலாம் அப்படின்னு இருக்கிற உங்களுக்கு விருப்பம் இருக்கா? இப்ப டெல்லிக்கு போறதுக்கு விமானத்துல போலாம், மாட்டு வண்டியிலையும் போலாம், சைக்கிள்லையும் போகலாம். நான் போன வருஷம் டெல்லியிலேருந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிள்லேயே ஓட்டிட்டு வந்தேன். சைக்கிள்லையும் போகலாம். 30 நாள் ஆகிப்போச்சு. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு எனக்கு 30 நாள். ஆனால் விமானத்தில் போனால் 3 மணி நேரம். பிளஸ் டூ பாடங்களை விமானத்துலேயும் போகலாம், விமானத்துலேயும் படிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன மெத்தட் சொல்லித்தரேன், தயவு செஞ்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பாடத்துலேயும் எல்லா மார்க்கும் எடுத்துடலாம். இந்த மெத்தடுக்கு பேர் PQRST மெத்தட். இது அமெரிக்கன் சைக்காலஜி, உடனே போடணும், வெயிட் பண்ணுங்க. இது அமெரிக்கன் சைக்காலஜி அசோசியேஷன் கூட சொல்லிக் கொடுத்த ஒரு முறை. இந்த முறையில் படிச்சிங்கன்னா உங்கள் மூளை எல்லா பாடத்தையும் புரிஞ்சுக்கும், நிறைய நாள் வச்சுக்கும், எக்ஸாம்பிளுக்கு நல்லா எழுதலாம். இந்த முறைக்கு பெயர் PQRST மெத்தட். எந்த பாடமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாடமாக இருந்தாலும் ஒரு முறை முழுமையாக படித்துவிட வேண்டும். ஒரு முறை முழுமையாக எல்லாத்தையும் படிச்சிடணும். அந்த பாடத்தை 40 பக்கம் 50 பக்கம் இருந்தால் கவலைப்படக்கூடாது, முழுமையாக படிக்கணும். ஒரு மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் கேள்வி பற்றி கவலைப்படக்கூடாது. இது என்ன தான் விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முழுசாக படிச்சிங்கன்னா உங்கள் மூளையில் அங்கே கம்ப்யூட்டர் மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிரியேட் ஆகிடும். இதுக்கு பேர் ஜெஸ்டால்ட் தியரி. இது ஒரு அறிவியல் உண்மை. எந்த பாடமாக இருந்தாலும் முக்கியம் உண்டோ இல்லையோ, 5 மார்க் இல்லையோ, 1 மார்க் இல்லையோ, கவலை இல்லை. ஒரு முறை முழுமையாக படிச்சிருங்க. அப்போது நம்ம இது எது என்னதான் சமாச்சாரம் அப்படின்னு புரிஞ்சிடும். அதுக்கு பிறகு இதை பற்றிய எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிய வந்துடும். ஒன்றும் புரியாமல் இருந்தாலும் முழுசாக படிச்சுருங்க. அடுத்தது ஒரு பாடம் இருக்குது, அது காமர்ஸில் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியில் வந்து பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த தலைப்பை கேள்வியாக மாற்ற வேண்டும். கொஸ்டியன் கியூ. எந்த தலைப்பாக இருந்தாலும் அந்த தலைப்பை ஒரு கேள்வியாக மாற்ற வேண்டும். ஃபிசிக்ஸ் என்றால் என்ன? கெமிஸ்ட்ரி என்றால் என்ன? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் என்றால் என்ன? நியூக்ளியார் ஃபிசிக்ஸ் என்றால் என்ன? கம்யூனிகேஷன் டிவைசஸ் என்றால் என்னென்ன டிவைசஸ் அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டும். இன்னிலிருந்து கேள்வி கேட்கும் மனதாக மாறினால் கல்வி கற்பது ஒரு விளையாட்டாக மாறும். வாட், வேர், வென், ஹவ் அண்ட் வை. இது என்ன, இது எப்படி, என்னைக்கு இது, இது எதனால் ஆனது, இப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா எல்லாமே புரிஞ்சிடும். எல்லாம் சர்வசாதாரணமாக மாறிடும். ஒரு விளையாட்டாக மாறும். கல்வி என்பது விளையாட்டு, தேர்வு என்பது திருவிழா. மாற்ற முடியும். கேள்வி கேட்ட பிறகு கண்டிப்பாக பதில் கண்டுபிடிக்க வேண்டுமா வேண்டாமா? ரீட். இந்த கேள்வி கேட்ட பிறகு இந்த கேள்வியினுடைய பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு வாசித்தால் போதும். வாசிக்கும்போது அமைதியாக உட்காந்து வாசிங்க. உங்கள் அப்பா டிவி போட்டிருந்தாருன்னா அந்த டிவியை போட்டு உடைங்க. இன்றைக்கே வீட்டில் போய் உங்கள் அம்மா டிவி பார்க்குறாங்கன்னா கனெக்ஷனை கட் பண்ணி கொடுங்க. ஏம்மா இந்த மாதிரி பண்ணுன்னு கேட்டால், சைலேந்திர பாபு சார் சொன்னார் நமக்கு அடுத்த 100 நாளைக்கு டிவியே தேவை கிடையாது. அந்த டிவி கனெக்ஷனை கட் பண்ணிடுங்க. 100 நாள் வீட்டில் டிவி தேவை கிடையாது, வேஸ்ட்டு. 100 நாட்கள் உங்களது வாழ்க்கையை உயர்த்த வேண்டிய நாட்கள், உங்களை நீங்கள் உணர வேண்டிய நாட்கள், உலக அறிஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையில் இருக்க வேண்டிய நாட்கள், உலகத்தில் உள்ள 500 ஆண்டுகளில் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச பெரிய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டிய நாட்கள், 100 நாட்கள் உங்களது வாழ்க்கையை மாற்ற வேண்டிய நாட்கள். டெலிவிஷன் வேண்டாம், மொபைல் போன் கூட வேண்டாம். படித்து முடித்த பிறகு ஒரு பேராகிராஃப் முடித்த உடனே அடுத்தது போகக்கூடாது, புக்கை மூடணும். ஒரு தலைப்பு படித்தாச்சு, சின்ன தலைப்பு, அது முடிச்சோடனே அடுத்தது போகக்கூடாது. மூளை ரெடியாக இல்லை, புக்கை மூடணும். செல்ஃப் ரிசைட்டல். என்னதான் படிச்சு பார்த்தோம், ஒரு பாயிண்ட், 2000 பாயிண்ட், 3000 பாயிண்ட், நியூட்ரான், வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான், 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட், 4 பாயிண்ட், வாட் இஸ் ராமன் எஃபெக்ட், வாட் ஆர் த ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ராமன் எஃபெக்ட், 1, 2, 3, 4, 5, வாட் இஸ் கூலும்ஸ் லா, வாட் இஸ் எலக்ட்ரோ பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் இன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் is the force applied to move unit positive charge from infinity to that point, Coulomb's law, the force of attraction or repulsion between point charges is directly proportional to the product of the charge inversely proportional to the square of the distance between them. இப்படி ஞாபகப்படுத்தி பாருங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க. இது clear ஆன பிறகு அடுத்த போஷன் படிக்கணும். புக்கு ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு, ஒரு பாடம் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சுன்னு மணி 10 ஆகி போச்சு, தூங்க போகாதீங்க. 100 நாட்கள் மட்டும்
உங்களுக்கே ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்க, நீங்களே ஒரு ஆசிரியரா மாறுங்க. நான் முதல்ல சொன்னேன், எதுக்கு பயமோ அதுதான் செய்ய வேண்டும். தேர்வு எழுத பயமா? அதையே பண்ணுங்க 100 முறை. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயமா? 100 தேர்வு எழுதுங்க. பள்ளிக்கூடத்தில் இல்ல, உங்க வீட்டில் டெஸ்டிங் டெஸ்டிங். நீங்களே ஆசிரியர், நீங்களே மாணவர், நீங்களே கரெக்ட் பண்ணுங்க. என்ன மிஸ்டேக் அங்க போடுறீங்களோ அதுதான் நீங்க ஃபைனல் எக்ஸாமுக்கு போடுவீங்க. மாணவர்களே, உலகத்தில் உள்ள எல்லா அறிஞர்களும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே மெத்தட் PQRST மெத்தட். ஒரு முறை முயற்சி பண்ணுங்க, 100 மார்க் கண்டிப்பா கிடைக்கும். சும்மா ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு பாடத்துக்கு ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஒரு கடிதம் போடுங்க. சார், நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க சரியில்லைங்க, இந்த டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், மன்னிப்பு கேளுங்கன்னா நான் மன்னிப்பு கேட்டுறேன். இல்ல சார், 100 மார்க் வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன்.